அறிஞர்கள் நிலத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருந்தாங்க. அது என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன புரியலீங்களா? அடிபெருமாள் அப்படிங்கிற அந்த பெயர் வர்றதுக்கு என்னங்க காரணம்? அல்வராயன் மலை அடியில் சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லானத்தம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திலேயே பெருமாளுக்காக உயரமான சிலை இந்த கோயிலில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரடுமுரடான பாதைகளை கடந்து நம்ம இந்த காட்டினுடைய மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வழிகள் செல்லுது. ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமதர ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வழி, மற்றொரு வழி வந்து பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே இந்த வீடியோவில் எதிர்பார்த்த அடிபெருமாள் கோயில் செல்லக்கூடிய வழி. நாம் இப்போ இந்த வழியை நோக்கி தான் பயணம் செய்ய போகிறோம். வாங்க. பண்டைய காலத்தில் வந்து தமிழர்கள் நிலத்தை வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருந்தாங்க. அது என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன புரியலீங்களா? இந்த காடும் காடு சார்ந்த பகுதி தான் அங்கே சொல்ல வரேன். இந்த முல்லை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமால் தான் கடவுள். அதனால தான் கல்லானத்தம் கிராமம் கல்லூராயன் மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அடிபெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே, துயிலெழு திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே. கௌசல்யா புதல்வனே சீராமா அதிகாலை பொழுது புலர்ந்ததே, துயிலெழு திருமால் தேவா வையகம் தொழுவதற்கே. கண்மலர்வாய் கண்மலர்வாய் கோவிந்தா கருடக் கொடியோ நீ, கண்மலர்வாய் கமலா காந்தா கலியுகம் அருள்நலம் பெற. பாட்டிமா, நீங்கள் வந்து எவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க? கோயில் பிறந்தனால வந்துருக்கோம். நீங்கள் வரும்பொழுது இந்த குரங்குகளுக்கு வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வந்து பொறி கொண்டாந்து போட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் கொண்டாந்து கொடுப்பீங்களா? அரிசி எடுத்துகிட்டு வருவேன், பொறி எடுத்துகிட்டு வருவேன், குடல் வாங்கிட்டு வருவேன். ஒன்னாட்டம் தம்பி எல்லாம் கடையில் நல்ல வாழைப்பழம் கனிஞ்ச பழமும் வாங்கி வந்து கொட்டுவாங்க. எது வேணாலும் வார தவறாத கொண்டாந்து அதில் கொட்டுனாக்கா அது சாப்பிட்டு 8 நாளைக்கு நாங்கள் கடை வாயிலே அடக்கிக்கும்.
அடைகிட்டு எட்டு நாளைக்கு அப்புறம் அந்த சாடியில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. ஒரு கேனு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இதுபா தண்ணி புண்ணியத்துக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வராங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டு அது எட்டு நாளைக்கு இங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஏதோ வேணாலும் கொண்டாந்து கொட்டலாம். சரி சரிங்க, ரொம்ப நன்றிம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லாணத்தம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த கோயிலுக்கு இவர் தான் நிர்வாகியாக செயல்பட்டுருக்காரு. இப்போ ஐயாட்ட வந்து சில வினாக்கள் நம்ம கேட்போம், அவர் என்ன சொல்கிறார் நீங்களே பாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்போ இந்த அடிபெருமாள் அப்படிங்கிற இந்த பெயர் வர்றதுக்கு என்னங்க ஐயா காரணம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் கல்லாணத்தம் கிராமம் வடபகுதியில் உள்ள கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலை அடியில் சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தாத்தா பெரிய தாத்தா அந்த தாத்தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்கள் பரம்பரை ஆமாம் பரம்பரை முடியும், அப்போ தாத்தா அவங்க தாத்தா அவங்க தாத்தா அப்படி எனக்கும் கேள்வி போடும்போது அடிபெருமாள் இங்கே தோன்றதாக சொன்னாங்க. அதனுடைய வரலாறு எப்படின்னு கேட்டால், இங்கே மேலே சின்ன திருப்பதினு ஒரு திருப்பதி இருக்குது. சரிங்க. அந்த திருப்பதி கோவிலுக்கு ஒரு சிற்பம் வேணும் அப்படின்னு ரொம்ப காலமாக அந்த ஜாகிர் பரம்பரையிலிருந்தவங்க கேட்டாங்களாம். சரிங்க. அது எங்கே இருக்குதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதும் மதுரை லைனில் பைகையாரெலாம் காஞ்சி வறட்சி 2 வருஷம் ரொம்ப வறட்சியாக இருந்துதான். அங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம ஊரெலாம் நாடு தாகனம்லாம் ரொம்ப காய்ச்சலாக வறட்சி ஆகி போச்சு, இதுக்கு என்ன வழின்னு பெரியவங்களாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து கல்வராயன் மலை உச்சியில் வந்து ஜாகிர் பரம்பரையில் யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்க, உத்தம புத்திரர். அவரை கூப்பிட்டு வந்து ஒரு நாளைக்கு விருந்து நம்ம நாட்டில் விருந்து நடத்தினா நமக்கு நம்ம நாட்டில் மழை பெய்யும்னு பேசிக்கிட்டாங்களாம். சரிங்க. அவங்க வந்து இவங்களை அழைச்சிக்கிட்டு மதுரைக்கு போனாங்க. மதுரைக்கு போனோடனே நிறைய மழை பெஞ்சு நல்லா வைகையெல்லாம் இருக்கிறாங்க, தண்ணி புரண்டு நிறையா போச்சு. சரிங்க. அதுக்கு பிறகு அங்கே உள்ளவங்களாம் என்ன கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கு சன்மானமாக நிறையா பொண்ணு திரவியம் இதெல்லாம் கொடுக்குறோம், கொடுத்தவங்கள வழி அனுப்பணும், உபசரணம் பண்ணி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். ஐயா எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். அந்த மலைக்கு வந்து ஒரு சிற்பம், இங்கே சிற்பக்கலை நல்லா இருக்குது, ஒரு பெருமாள் சிலையும் அலைமேல பங்க அம்பாள் சிலையும் சிற்பம் வடித்து சிலையை கொடுத்தா போதும்னு சொன்னாங்களாம். சரி நாங்கள் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம், நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு 6 மாத காலத்து பிறகு அந்த சிலையை அங்கேயே பெருமாள் சிலையும் அம்பாள் சிலையும் அலைமேல் பங்கை சிலையை வடித்து அவங்க யானை வழியை அம்பாரி கட்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களாம். சரி. எடுத்துகிட்டு வந்த பிறகு இதுக்கு மேலே கொண்டு போக முடியல. பெருமாள் வந்து இந்த இடத்துலயே பிரசன்னமாகி இங்கே தங்குற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்து விஸ்வரூபப்படுத்தி காமிச்சாரான். கல்வராயன் மலை அடியில் உள்ளதுனால அடிபெருமாள் நான் இங்கேயே இருக்கிறேன்னு பெருமாள் நிஜரூபமாக ஆனதுனால மேலே போக மாட்டேன்னு சொன்னதுனால அடிபெருமாள் கல்வராயன் மலை அடியில் இருந்ததுனால மலை அடியில்னால அடிபெருமாள் ஒரு பேர் வச்சு, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாத ஜனங்கள் அப்படியே வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2011 கல்யாணத்தில் ஒரு முக்கியஸ்தெலாம் சேர்ந்து இதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து பதிவு பண்ணி தலைவர் செயலாளர் நான் இதில் பொருளாளராக இருந்து சில இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மாதந்தோறும் அபிஷேகம் சனிக்கிழமை தவிர அபிஷேகம் அன்னதானம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ போன ஆவணியிலேருந்து இப்போ ஒரு 10 மாதமாக நிரந்தரமாக அன்னதானம் ஒரு 200 பேர் சாப்பிட்றது, குழம்பு ரசம் பொரியல் சாம்பாரோட பிரசாதம் வச்சு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்தர்கள் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க. பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை வந்தால் உடனே அது நேர்த்திக்கிடனா நல்லபடியாக முடியும். அது பெருமாள் நிறையா பேர் வழிபடுறாங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.